வெல்கம் டு ஃபுட் பில்கிரிம்ஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கமன் டோக்லா. ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிவ்அவே கான்டெஸ்டோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து 20 நவம்பர்லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இதில் ப்ரைஸஸ் வின் பண்ணணும்னா சேனலோட எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட். தேங்க்யூ. இப்போ கமன் டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னும் இப்போ சொல்கிறேன். முதல்ல வந்து கடலை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் குக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்களே அது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிட்ரிக் ஆசிட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்புறம் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் டோக்லா பண்ணுறதுக்கு. அப்புறம் சுகர் வந்து 3 டேபிள்ஸ்பூன். இந்த டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும், அதனால சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய், 6-7 கருவேப்பிலை இலை. அப்புறம் வந்து இதில் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக, தேங்காய் துருவின தேங்காய் 1 டீஸ்பூன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு, இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு மொத்தமாக இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் எடுத்து வச்சிருக்க சிட்ரிக் ஆசிட், சால்ட், சுகர் எல்லாத்தையும் போட்டு கரைக்க போகிறோம். அதாவது 1 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் சுகர். 1 டேபிள்ஸ்பூன் சுகர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு பீட்ரோ கரண்டியோ வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது கரைய கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் பரவாயில்ல. ஒரு பாதி அளவு கரையிற வரைக்கும் ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர், சால்ட், சிட்ரிக் ஆசிட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீட்ரு வச்சு நல்லா கரைச்சிக்கிறேன். ஒரு பாதி அளவு கரைஞ்சால் போதும், கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரைங்க. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா கடலை மாவு கட்டி கட்டி அங்கங்கே நின்றுடும், அது நல்லா இருக்காது டோக்லாக்கு. அதனால ஒரு ஒரு ஸ்பூனாக கடலை மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லா கடலை மாவையும் பீட் பண்ணி நல்லா ஈவன் மிக்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்படி பண்ணால் தான் கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கும், அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லா கடலை மாவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள், அந்த மாவு கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும். அப்போ தான் டோக்லாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுருணும். இப்போ பீட் பண்ணியாச்சு, 15 நிமிஷம் இந்த மாவு ரெஸ்ட் ஆகும். நான் இந்த மாதிரி டோக்லா ஸ்டீம் பண்ணேன், இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நார்மலாக ஒரு கிண்ணமோ தட்டோ கூட அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோக்லா மாவு கரைச்சி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் இப்போ வந்து குக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். குக்கிங் சோடா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி குக்கிங் சோடாவை கரைச்சிக்கோங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு வைக்கணும் இந்த டோக்லாவை ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கரைச்ச குக்கிங் சோடாவை இந்த மாவில் ஆட் பண்ணிட போகிறோம். மாவில் ஆட் பண்ணவுடனே நல்லா ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணுங்கள். இது நல்லா பொங்கி வரும். இது மாதிரி ஒரு பீட்ரு வச்சு அடித்த பிறகு நல்லா இது மாதிரி பொங்கி இருக்குது. இந்த மாவு வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த மோல்டில் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப் வந்து டக் டக்குன்னு பண்ணணும். கொஞ்சம் நேரம் மாவை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டிங்கன்னா டோக்லா வந்து நல்லா உப்பி வராது. அதனால் இப்போ இந்த கரைச்ச மாவை இந்த மோல்டில் ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு குக்கரில் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன், அதில் இந்த மோல்டை வச்சிடுறேன். வச்சுட்டு மூடி போட்டு விசில் போடாமல் ஸ்டீம் பண்ண போகிறேன். இது வந்து 15 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகணும். அப்போ கரெக்டாக டோக்லா உங்களுக்கு வெந்திருக்கும். நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரம் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, டோக்லா நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இந்த டோக்லா ஆறின பிறகு அது மேலே வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த வாட்டரெல்லாம் சூப் பண்ணி டோக்லா வந்து மாய்ஸ்டாகவே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, இல்லைனா டோக்லா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ அந்த மோல்டிலேருந்து இந்த டோக்லாவை எடுத்துட்டேன். இப்போ இதுக்கான தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து பீசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ டோக்லா தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த மாதிரி தாளித்து டோக்லா மேலே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து பாதி அளவு கொதிச்சு வரணும். கொதித்த பிறகு இந்த தாளிப்பை இந்த டோக்லா மேலே இது மாதிரி ஈவனாக ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இந்த தாளிப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் அந்த சுகர் வாட்டர் எல்லாமே ஈவனாக அந்த டோக்லா மேலே ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த தாளிப்பை ஆட் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் தேங்காவும் இதில் கார்னிஷ் பண்ண ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் தேங்காவும் இதில் கார்னிஷ் பண்ண ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஊம்படி இருக்குல்ல அதை கூட கார்னிஷ் பண்ண யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும் டோக்லாவில். நம்மளோட கமன் டோக்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ இந்த டோக்லாவுக்கு ஒரு சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப் புதினா, அரை கப் கொத்தமல்லி, நாலு பச்சை மிளகா, ஒரு கால்வாசி லெமன் எடுத்திருக்கேன், அப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு பிளெண்டரில் போட்டுடுறோம். லெமன் ஜூஸும் உப்பையும் இதுலேயும் ஆட் பண்ணிட போகிறோம். அப்போ தான் சட்னியோட கலர் மாறாமல் இருக்கும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுறோம். ஒரு கால்வாசி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த சட்னிக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். இதுக்கு அதிகமாக உப்பு ஆட் பண்ணாதீங்க, இதில் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் வேணும்னா இதில் டோக்லா பீசஸ் போட்டு அரைக்கலாம். ஸோ சட்னி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு, அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம டோக்லாக்கான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கமன் டோக்லா வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் குஜராத்தி டோக்லா ரெசிபி தான். இதில் நிறைய டோக்லா ரெசிபிஸ் இருக்குது. ரவா டோக்லா, அந்த மாதிரி ஃப்ரெஷ் சனா தால், மூங் தால் வச்சு பண்ணுற டோக்லாஸ்லாம் இருக்குது. இந்த டோக்லா ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி க்ரீன் சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீயோடையும் க்ரீன் சட்னியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.